சிவாய நமஹ. அனைத்திலும் மேலான ஆன்மாவை வணங்கி மகிழ்கிறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றை உலகு என்கிற திருவள்ளுவத்தை முன்வைத்து இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். பெருமக்களே, நான் இந்த உரைக்குள் செல்வதற்கு முன்பாக ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த உரையை நான் தொடரலாம் என்று நினைக்கிறேன். அதாவது, எவ்வளவோ பேசியிருக்கோம் தொடக்கத்திலிருந்து இந்த ஆன்மீக சேனலில், எவ்வளவோ பேசியிருக்கோம். தொடக்கத்தில் இளைஞர்களுக்கான ஆன்மீகம் அப்படின்னு நான் பேசின விஷயங்கள், அதை தொடர்ந்து இப்பொழுது இப்போது அந்த ராமாயணம் அப்படின்னு நடுவில் நான் பேசினேன், பெருவாரியான மக்கள் கேட்கலை, எனக்கு ஒரு வருத்தம். அதுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்குது. தொடர்ந்து கேட்டுக்கிட்டு வந்தவங்களுக்கு தான் இந்த முதியவர்களுக்கான ஆன்மீகம் அப்படிங்கிறத அதோடைய கண்டினியூட்டி உண்மையிலேயே கொஞ்சம் நல்லா விளங்கும். ஏன்னா நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளேயே நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன், நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ராமாயணத்தை கேட்டவங்களுக்கு தெரியும், மாற்று மதத்தவர்கள் அப்படிங்கிற காரணத்துக்காக, ரெண்டாவது புராணம் அப்படிங்கிற காரணத்துக்காக அதை ஒதுக்கிட்டீங்க. இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து இப்போ முதியவர்களுக்கான ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்துட்ருக்கோம். இதுலேயும் படிப்படியாக அப்படி மேலே போய்கிட்டே இருப்போம். கடைசியாக இந்த முதியவர்களுக்கான ஆன்மீகம் அப்படிங்கிறத நான் முடிச்சுட்டு விடை பெறும் பொழுது, நீங்கள் மொத்தமாக இந்த நான் அதாவது இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் நான் சொல்லணும். நீங்கள் மொத்தமாக இந்த யூடியூப் சேனலை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தொடக்கத்திலிருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் உள்ள இந்த உரைகளுக்குள் இருக்கிற கான்செப்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கான்செப்ட் அல்லது ஒரு சில கருத்துகள், ஒரு சில ஞானம், அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒன்று சொல்லியிருப்பாரு, இன்னொரு இடத்துல அதுக்கு அப்படியே மாற்றாக சொல்லியிருக்கிறாரு, இன்னொரு இடத்துல அதுக்கு என்ன வேற என்னமோ சொல்லியிருக்கிறாரு, அந்த விஷயத்தை மாறி 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 சொல்லியிருக்கிறாரே. வேற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம், அதை இந்த இடத்துல இப்படி பண்ணுன்னு சொல்கிறாரு, இன்னொரு இடத்துல இப்படி பண்ணுன்னு சொல்கிறாரு, என்னடா மாறி மாறி சொல்கிறாரே. இது இந்த சேனலில் மட்டும் கிடையாது, நீங்கள் எவ்வளவு பெரிய மகானை எடுத்துக்கொண்டாலும் அந்த மகான் அவருடைய போதனைகளில் அவர் தம்முடைய சிஷ்யங்களை வளர்த்து வரும் அந்த வளர்ப்பிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். ராமாயணத்தில் கூட அதே விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ராமருடைய குருவாகிய வியாசர் வந்து பெண்களை கொலை செய்யக்கூடாது, பெண்களை துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை குழந்தை பருவத்தில் ராமருக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்கிறார். ராமர் கொஞ்சம் பெரிய பையனாயிட்டு விஸ்வாமித்திரர்கிட்ட போனதுக்கப்புறம் விஸ்வாமித்திரர் ஒரு பெண்ணை கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொன்ன உடனே, நான் கற்றுக்கிட்ட கல்வி அது, பெண்களை கொல்லக்கூடாது, பெண்களை துன்பமே படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுத்துருக்கிறார். நீங்கள் என்னடா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு ராமர் அந்த இடத்துல தடுமாறி நின்ற காட்சியை நம்ம பார்க்குறோம் ராமாயணத்தில். சரி, இங்கே நான் வர்றேன். இப்போ என்னுடைய ஆன்மீக சொற்பொழிவுகளில் மட்டுமல்ல, நிறைய முதிர்ந்த ஆன்மீகவாதிகள் தம்முடைய சிஷ்யர்களை வளர்த்து கொண்டு வரும் விதத்தில் அந்த சிஷ்யன் எல்கேஜி லெவலில் இருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். அந்த பையன் பல சாதகங்களை கடந்து ஒரு கட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாரோ அதுக்கு அப்படியே புறம்பாக ஒரு விஷயத்தை சொல்லி செய் அப்படின்னு சொல்லுவார். அந்த பையன் வளர்ந்து வரும் அந்த ஆன்மீக இளைஞன் குழம்பி போவார், என்னடா நம்ம அப்போ இருக்கிறப்ப அதை செய்யாதுன்னு சொன்னார், இப்போ செய்யன்னு சொல்கிறாரு. இதுதான் ஆன்மீகத்தில் ஒரு சில விஷயங்கள் ஒரு சில இடத்திலே அப்படித்தான் இருக்கும், அதே விஷயம் ஒரு சில இடத்திலே மாறுபடும். இது ஆன்மீகத்தில் உண்டு. ஏங்க, நான் ஒன்று கேட்குறேன், அறம் நம்ம இலங்கை ஜெயராஜ் அவர்கள் ரொம்ப அற்புதமாக சொல்வார், எனக்கு டக்கு ஞாபகத்துக்கு வருது, நான் சொல்கிறேன். அறம் அப்படிங்கிற விஷயம், ஏங்க ஒரு சட்டம், அறங்கிறது ஒரு சட்டம் தானே, அறம் அப்படிங்கிற விஷயம் கான்ஸ்டண்ட்டாக தானே இருக்கணும், அது அப்படியே எல்லா இடத்திலும் பொருந்தி வருகிற மாதிரி தானே இருக்கணும். கிடையாதுன்னு சொல்கிறாரு இலங்கை ஜெயராஜ். ஆழமாக யோசிச்சு பார்த்தா நூற்றுக்கு நூறு உண்மை, 99% கிடையாது, 100% உண்மை. அறம் ஒரு இடத்தில் இப்படி இருக்கும், இன்னொரு இடத்தில் வேற மாதிரி, அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும், இன்னொரு இடத்தில் வேற மாதிரி இருக்கும், இது கண்டிப்பாக இருக்கும். அதை தெரிந்து கொண்ட திருவள்ளுவர் தான் பொய்மையும் வாய்மை இடத்து எப்போ புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனன், புரை குற்றமில்லாத நன்மை, புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனன்,
பொய்மை இஸ் ஈக்குவல் டு வாய்மை அப்படின்னு எதை இடத்தில் இலங்கை ஜெயராஜ் சொன்னார் இந்த கான்செப்டை. ஒரு இடத்தில் இந்த அறம், இன்னொரு இடத்தில் அந்த அறம் அப்படின்னு ஹரிச்சந்திரன் மாதிரி வாழ்க்கை முழுவதும் நான் பொய்யே பேச மாட்டேன் அப்படின்னு இருப்பது ஒன்றும் கிடையாது. புரை தீர்ந்த நன்மை ஒரு இடத்துல வரப்போகுது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்துட்டு பொய்மை இஸ் ஈக்குவல் டு வாய்மை அப்படின்னு சொன்ன அந்த வள்ளுவத்தை நான் மனசில் இப்போ வச்சுக்கிட்டு நான் இங்கே வர்றேன். இந்த சொற்பொழிவுகளிலே இப்போ நான் இந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா இப்போது அடுத்து வரக்கூடிய பகுதிகள், இந்த தொடரிலே அடுத்து வரப்போகிற பேச்சுகள், சொற்பொழிவுகள் எல்லாமே கொஞ்சம் முதிர்ந்த நிலையில், அதனால தான் இதுக்கு நான் முதியவர்களுக்கான ஆன்மீகம் அப்படிங்கிற பெயரையே நான் வச்சேன். கொஞ்சம் முதிர்ந்த நிலையில் ஒரு சில பதிவுகள், அந்த பதிவுகளை நான் ஆரம்பிக்கும் போதே நான் சொல்லிட்டு தான் வருவேன். அந்த ஒரு சில பதிவுகள், கோடியில் ஒருவர் மட்டும்தான் அந்த நிலையை தொட்டிருப்பார், அவருக்கு மட்டுமே அந்த பதிவு, வேற மற்றவங்களுக்குலாம் அந்த பதிவு அப்ளிகபிளே கிடையாது, மற்றவங்களும் அதை செய்யவே கூடாது. அந்த கோடியில் ஒருவர், லட்சத்தில் ஒருவர்லாம் கிடையாது, கோடியில் ஒருவர் ஆன்மீகத்தில் அந்த நிலையை அடைந்தவருக்கு மட்டுமே இந்த விஷயம், மற்றவங்களும் அந்த விஷயத்தை செய்யவே கூடாது அப்படின்னு நான் ஒரு சில பதிவுகளில் நான் சொல்ல போகிறேன். சரியா? இப்போ நான் சொன்னது புரிஞ்சிச்சா? இதை நான் முதல்ல சொல்லிட்டு இப்போ நான் உரைக்குள் நான் இறங்குகிறேன். சன்னியாசிகள் தவம் செய்வது இல்லை அப்படிங்கிற இந்த ஒரு வரியை பார்க்கும்போது சிம்பிளான டாப்பிக்காக தோணும். என்னடா அந்த டாப்பிக்கை கிளிக் பண்ணி இதில் என்ன பேச போகிறான் நாகராஜ், என்ன இதில் சன்னியாசிகள் தவம் செய்வது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ நான் இவ்வளோ நேரம் அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சொன்னேன்னு இதுக்கு முன்னாடி, அதை மனசில் வச்சுக்கிட்டு இப்போ நான் பேச போகிறத கேளுங்க. சன்னியாசிகள் தவம் செய்வது இல்லை. பொதுவாக நீங்களே ஒரு சில ஸ்தலங்களுக்கு போகும் பொழுது, திருவண்ணாமலை, பர்வதமலை, வாரணாசி, ரிஷிகேஷ், கீழே நம்ம சதுரகிரி, இந்த மாதிரியான ஸ்தலங்களுக்கெல்லாம் போகும்பொழுது அங்கே இருக்கிற சன்னியாசிகளை பார்க்குறப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே கண்டிப்பாக பேசியிருப்பீங்க, இங்கே பாரு இதுக்கெல்லாம் சன்னியாசிகளாம், என்ன சும்மா அப்படி கையில் திருவோடு வச்சுக்கிட்டு நம்ம முன்னாடி, இதெல்லாம் சும்மா டூப்ளிகேட்ப்பா, இதெல்லாம் நம்பாதீங்க, இதெல்லாம் உண்மையான சன்னியாசி கிடையாது அப்படின்னு உங்களுக்குள் கண்டிப்பாக ஒரு தடவையாவது நீங்கள் பேசியிருப்பீங்க, இதெல்லாம் சும்மா பொய் அப்படின்னு. இப்போ நான் வந்துட்டு என் மனசில் நான் படுற ஒரு சின்ன அலசலை நான் சொல்லிட்டு இந்த அடுத்த விஷயத்துக்கு நான் போகிறேன். இப்போ நம்ம சும்மான்னு சொல்கிறோம்ல, இதை நான் ரெண்டு வகையாக நான் பிரிக்கிறேன். ஒரு சிலர் உண்மையிலேயே பிச்சைக்காரர்களாக போலி வேஷம் போட்டுக்கிட்டு சன்னியாசி, அதாவது காவி அதெல்லாம் போட்டுக்கிட்டு சன்னியாசிகளாக இருந்து கொண்டு பிழப்பு நடத்துறதுக்காக, அவங்களுக்கும் வந்துட்டு வயிற்று பழப்பு நடத்துறதுக்காக பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு அப்பியரன்ஸ், இந்த ஒரு தோற்றம் நல்ல ஒரு மக்களை ஏமாத்துகிற ஒரு தோற்றமாக இருக்குமே அப்படின்னு. எனக்கு இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லிடுறேன், ஏன்னா இந்த தோற்றம் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். யூடியூப்ல என்னுடைய மாணவி மைக் செட்னு ஒரு சேனல் இருக்குதா, அந்த மைக் செட் சேனல்ல என்னுடைய மாணவி வந்துட்டு அந்த பையன் பேர் எனக்கு தெரியல, அந்த மைக் செட்ல ஹீரோவை நடிப்பாரு, அந்த பையன் கூட ஹீரோயினா அந்த பொண்ணு அந்த பர்டிகுலர் ட்ராமாவில் அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க, வேறு யாருமே இல்லை, ரெண்டே பேர் தான். ஒரு 6 நிமிஷம் கதை, அந்த கதையை கூட நான் சொல்லிடுறேன். வயசில் மூத்த பொண்ணை இந்த பையன் லவ் பண்ணுவார், என்ன அந்த பொண்ணு என்னுடைய மாணவி, எனக்கு அந்த பொண்ணை நம்ம எவ்வளோலாம் வந்து இது பண்ணியிருக்கோம், திட்டியிருக்கோம், அம்மாவெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம், அழுதுருக்குறா, என்ன அந்த பொண்ணு நம்ம கற்றுக் கொடுத்துருக்குறோம், எவ்வளோ பேசியிருக்கிறோம். இன்றைக்கி வந்துட்டு அந்த பொண்ணு சினிமா துறையில் போவதற்கான முயற்சியில் இருக்கிறாள் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். பார்த்த உடனே மனதில் அளவு கடந்த ஒரு அன்பு, நேசம். கீழே ஒரு கமெண்ட் நான் போடுறேன், திஸ் ஹீரோயின் அப்படின்னு போட்டு அந்த பொண்ணுடைய பேரை பிராக்கெட்டில் போட்டுட்டு இஸ் மை ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் போட்டேன். உடனே ஒரு இளைஞன் ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருந்தார், அதாவது நான் என்னுடைய தோற்றம் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன், என்னுடைய இந்த ஐகானில் என்னுடைய உருவத்தை பார்த்துருக்கிறார், யோ சாமியாரே, யோ சாமியாரே, என்னையா சொல்கிற ஸ்டூடெண்டா அப்படின்னு போட்டிருந்தார். எனக்கு அதை பார்த்த உடனே இவனும் வந்துட்டு என்னுடைய மாணவர்களில் ஒருவன் மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சிரிப்பு வந்துச்சு. ஆமாங்க தம்பி, நான் கொடுத்த பதில் அப்படியே நான் சொல்ல விரும்புகிறேன். ஆமாங்க தம்பி, நான் ஒரு கல்லூரி பேராசிரியர், இந்த பெண் என்னுடைய மாணவிதான் அப்படின்னு நான் பதில் போட்டிருந்தேன்.
ஆனால் நைட் தூங்கிட்டு இடத்து நான் காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறேன், எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன், அந்த நோட்டிஃபிகேஷனை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், அந்த அந்த தம்பி ஏற்கனவே போட்டிருந்த அந்த அந்த கமெண்ட் இருக்குல்ல, அந்த கமெண்ட்டை டெலீட் பண்ணியிருக்கிறாரு. என்னுடைய கமெண்ட்டுக்கு கீழே சாரி அப்படின்னு போட்டு ஒரு சிகப்பு கலரில் அந்த ஹார்ட். நான் சொல்லட்டுமா, இதுதான் இப்போ இளைஞர்கள், இதுதான் இளைஞர்கள். உண்மையான அந்த நல்ல குணம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்குது, இதை சமுதாயம் கெடுக்குது. அந்த சமுதாயம் கெடுக்குது தெரியுமா, அதுதான் வந்துட்டு நுனி நாக்கில் வந்துடுது. நீங்கள் ரோட்டில் சண்டை போடுற இளைஞனாக இருக்கட்டும், அப்படியே பொண்ணுங்களை கையப்பிடிச்சி இழுக்கிற இளைஞனாக இருக்கட்டும், பொண்ணுங்களை பலாத்காரம் பண்ணுற இளைஞனாக இருக்கட்டும், உங்களையெல்லாம் அப்படி பார்த்த உடனே யோ போலிச்சாமியார் அப்படின்னு சொல்கிற இளைஞனாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்துட்டு நுனி நாக்கில் வருகிற விஷயம். அந்த நுனி நாக்கில் வர்ற விஷயம் எல்லாமே சமுதாயம் அவனை கெடுத்து சீரழித்த விஷயங்கள் தான், அவனுடைய மனசையே கெடுத்து வச்சிருக்குது. அந்த பையனுடைய ஆழத்தில் போய் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பையன் சொல்ல, எல்லா எல்லா மனிதர்களுடைய ஆழத்திலும் நல்லவர்கள். அதை வந்துட்டு பேசுகிற விதத்தில், நடந்து கொள்கிற விதத்தில் போனோன்னா அது அப்படி நோண்டி அப்படி மேலே கொண்டுட்டு வர முடியும். சரியா, சமுதாயம் நல்ல கெடுக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்பியரன்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்துட்டு பாருங்க, எங்கே போயிட்டே பாருங்க. அப்பியரன்ஸ் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு இந்த சாமியார்கள் எல்லாம் உட்காந்துக்கிட்டு அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு தவம் பண்ணுற மாதிரி, இல்லாட்டா பிச்சை எடுக்கிற மாதிரி, யாசகம் யாராவது 10 ரூபாய் போட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கலாம். இதை பார்த்துட்டு இங்கே பாரு, இதுகள்லாம் வந்துட்டு சாமியார்களா சன்னியாசிகளா அப்படின்ட்டு நம்ம போவோம். இது ஒரு வகை. இன்னும் ஒரு வகை, உண்மையிலேயே 100க்கு 100 துறந்த துறவிகள் ஒருவேளை அவ்வளவு நேரம் காட்டுக்குள்ளே இருந்துவிட்டு அப்போத்தான் வந்து இந்த சன்னியாசிகளோடு சேர்ந்து ஒருவேளை அமர்ந்து கொண்டு ஒரு 10 ரூபாய் அவர்களுக்கு தேவையாக இருந்திருக்கலாம். என்ன, சோப்பு வாங்குறதுக்கோ, ஒரு ப்ரெஷ் வாங்குறதுக்கோ, பேஸ்ட் வாங்குறதுக்கோ, ஏதோ ஒரு அத்தியாவசிய தேவை அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல உட்காந்துருக்கலாம். அப்போ பார்த்துட்டு நீங்கள் பாரு, இதெல்லாம் வந்துட்டு சன்னியாசியா என்று நம்ம சொல்வது போல் ஆகிவிடும் என்பதனால் தவான நம்ம முடிவெடுக்க முடியாது. இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ரெண்டு விஷயத்தை நான் சொல்லிட்டு திருமூலர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு நான் வர்றேன். மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை அப்படின்னு திருமூலர் சொல்லியிருக்கிறார். இங்கே பாருங்க, இந்த வார்த்தை அப்படி கேட்ட உடனே டப்புன்னு நம்ம இளைஞர்களுக்கு டபால்னு வரும். அதான் சொல்லிட்டார்ல, இப்போ எதுக்கு நீ மந்திரம்லாம் வாசிச்சுக்கிட்டு இருக்க, மந்திரம்லாம் எவனும் மந்திரம்லாம் சொல்ல தேவையில்லைப்பா, திருமூலரே சொல்லிட்டார்ல மந்திரங்கள் தேவையில்லைன்னு சொல்லிட்டார்ல. இங்கே பாருங்க, நம்ம வந்துட்டு இப்படி இந்த நுனிப்புல் மேயறதுல பசுமாடு கூட ஓரளவு ஆழமாக போய் நுனிப்புல் மேயும், பசுமாடு கூட ஓரளவு ஆழமாக போய் நுனிப்புல் மேயும். நம்ம நுனிப்புல் தொட்டும் தொடாமலும் நுனிப்புல் மேய்ஞ்சிக்கிட்டு போகிற மாதிரியான ஒரு புத்தி கெட்டத்தனம் நம்ம மனுஷங்கள்கிட்ட, நம்ம இளைஞர்கள்கிட்ட இருப்பது போல் வேறு யாருக்கிட்டையுமே கிடையாது. அதான் அவர் சொல்லிட்டார்ல, மந்திரம்லாம் தேவையில்லைன்ட்டு. போப்பா போப்பா, அவர் ஒரு ஆழமான கண்டிஷனை வச்சுக்கிட்டு தான் மந்திரம் சொல்கிறார், சும்மா சொல்லலை திருமூலர். ஆழமாக ஒரு கண்டிஷன் வைக்கிறார், உன் மனம் அது செம்மையாயிடுச்சு அப்படின்னா மந்திரங்கள் தேவையில்லைன்றாரு. முடியுமா, நான் கேட்குறேன் உங்ககிட்ட, உங்கள் எங்க நான் இந்த கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக நான் கூப்பிட்டு நான் கேட்குறேன், உங்கள் மனசு செம்மையாக இருக்கா, உங்கள் மனசு அப்படி அப்பழுக்கற்ற சர்பெக்ஸலை போட்டு கழுவி எடுத்தது போல் பளிச்சென்ற வெண்மையில் உங்கள் மனம் இருக்கிறதா கேட்கிறேன் நான். என்ன அவ்வளோ பளிச்சென்றிருக்கா, 100%? அப்படி 100% உங்கள் மனம் செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை. அவர் ஒரு ஆழமான கண்டிஷனை வச்சுட்டு தான் சொல்கிறாரு, திருமூலர் சும்மா சொல்லலை, ஆழமாக ஒரு கண்டிஷனை வச்சுட்டு தான் சொல்கிறாரு மந்திரங்கள் தேவையில்லை அப்படின்னு. பாருங்கள், நான் இன்னும் இப்போ அவர் சொன்ன வார்த்தையை நான் அப்படி புரட்டி போட்டுட்டுமா, தோசையை புரட்டி போடுற மாதிரி புரட்டி போட்டுட்டுமா, உன் மனம் செம்மையாக வேண்டுமென்றால் மந்திரங்கள் தேவை, உன் மனம் செம்மையாக வேண்டுமென்றால் மந்திரங்கள் தேவை. சரியா, அந்த மந்திரங்களை வைத்துக்கொண்டு உன் மனத்தை செம்மையாக்கி விட்டு விட்டு உன் மனம் செம்மையானதற்கு பிறகு அந்த மந்திரங்களை வேண்டாம் என்று சொல்லலாம். இப்போ நான் சொன்னேனே, நம்மளுடைய போதனையில் ஒரு இடத்துல ஒன்று வேணும்னு சொல்லும், இன்னொரு இடத்துல ஒன்று வேண்டாம்னு சொல்லும், ஒரு இடத்துல இது சரின்னு சொல்லும், இன்னொரு இடத்துல அது தப்பு அது வேண்டாம் அப்படின்னு சொன்னேனே. இந்த காமம் அப்படிங்கிற விஷயத்த என்னுடைய உரைகளில் நான் நிறைய பேசியிருக்கிறேன். ஒரு ஆன்மீகவாதி கண்டிப்பாக காமத்தை பேசித்தான் ஆகணும். காமம் அப்படிங்கிற விஷயத்தை நான் நிறைய பேசியிருக்கேன், இளைஞர்களுக்கான ஆன்மீகத்தில் பேசியிருக்கேன், இந்த முதியவர்களுக்கான ஆன்மீகம் அப்படிங்கிறதுலையும் இதுக்கு முன்னாடி நான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது இந்திரியத்தை மறுசுழற்சி செய்தல் நான் பண்ணியிருக்கேன், பண்ணிக்கிட்டு இருக்கேன்,
அப்படிங்கிறத நான் சொன்னேன்னா, பல வருடங்களாக அதை சேமித்து வைத்தல் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன்னா, ஒரு கட்டத்தில் நான் சொல்ல போகிறேன் காமம் செய்யுங்கள் அப்படின்னு. உங்களுக்கு பகீர்னு இருக்கும், அது 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 சாதாரண மக்களுக்கு கிடையாது. அது அது வந்துட்டு அந்த நிலையை அடைந்த ஒரு ஒரு மக்களுக்கு. அப்போது இந்த இந்த விஷயங்கள்லாம் மாறுபடும். நம்ம இலங்கை ஜெயராஜ் சொன்னது போல், அறம் என்பது இந்த இடத்துல இப்படி இருக்கும், அந்த இடத்துல இப்படி இருக்கும், அப்படி இருக்கும். நம்ம திருவள்ளுவர் சொன்னது போல், இந்த இடத்துல அது உண்மை, அந்த இடத்துல அது பொய்யா சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி, ஒவ்வொரு இடத்துலையும் காமம் மாறுபடுற மாதிரி, மந்திரம் மாறுபடுற மாதிரி. இப்போ நான் நம்ம விஷயத்துக்கு நான் வர்றேன். தவம் செய்யாமல் இருக்கிறார்கள் சன்னியாசிகள் அப்படிங்கிறதுக்கு நான் வர்றேன். நான் என்னுடைய இந்த உரையில் வந்துட்டு கடைசியில், இந்த தொடரில் கடைசியில் சும்மா இருத்தல், சும்மா இருத்தல் அப்படிங்கிறத பற்றி நான் பேச போகிறேன். கடைசி கடைசியில் இந்த முதியவர்களுக்கான ஆன்மீகத்தின் கடைசியிலேயே சும்மா இருத்தல் அப்படிங்கிறத பற்றி நான் பேச போகிறேன். நான் சொல்லட்டுமா? அந்த அந்த பதிவில் நான் சொல்லுவேன், அதை நான் இப்போ நான் லைட்டாக தொட்டுட்டு நான் போகிறேன். முழுசாக கிடையாது, தொட்டுட்டு நான் போகிறேன். நான் துறந்துவிட்டு காட்டுக்குள் சென்ற பிறகு நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்வேன் தெரியுமா? தியானம்லாம் பண்ண மாட்டேன், தவம்லாம் பண்ண மாட்டேன், குண்டலினி பண்ணுவேன் நினைக்கிறீங்களா? எது வேணாலும் பண்ணுவேன், சத்தியமாக குண்டலினி பண்ண மாட்டேன். மூலாதாரத்திலிருந்து சகசரார்த்தை சுவாதிஷ்டானத்தை கடந்து சகசரார்த்தை அடைய வேண்டும், அந்த மந்திரம் சொல்ல வேண்டும், இது பண்ண வேண்டும், சத்தியமாக பண்ண மாட்டேன். வாஷ்ய யோகம் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்களா? பண்ண மாட்டேன். பிராணாயாமம் இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணுவேன் நினைக்கிறீங்களா? பண்ணுவேன். ஆனால் இப்போ நான் பிராணாயாமத்துக்கும் நாடி சுத்திக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிற முக்கியத்துவம் மாதிரி காட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்களா? பண்ண மாட்டேன், பண்ண மாட்டேன். ஏறக்குறைய இப்போ நம்ம சொல்கிறோமே, சன்னியாசிகள் தவம் செய்வது இல்லை அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் நான் இருப்பேன். காட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண மாட்டேன், ஒன்றுமே பண்ண மாட்டேன். ஆனாலும் இதை நான் 100% சொல்ல மாட்டேன், ஒரு 98% தான் ஒன்றுமே பண்ணாமல் நான் இருப்பேன். ஒரு 2%, 3% அதுக்குள்ள பிராணாயாமம், நாடி சுத்தி, ஒரு சின்ன எக்ஸசைஸ். ஏன்னா ஒரு ஒரு ரொம்ப நேரம் உட்காந்துருக்கக்கூடாது, உடம்பு ரொம்ப நாட்கள் சும்மாவே உட்காந்துருக்கக்கூடாது. ஒரு வாரத்துக்கு ஒரு 2 தடவையாவது அப்படி ஒரு ஓட்டம் குடுக்குன்னு ஒரு ஓட்டம், ஜாகிங்னு நீங்கள் சொல்கிறீங்க, சரி ஜாகிங்னு அப்படி ஒரு ஓட்டம் ஓடிட்டு வர்றது. அப்புறம் வந்துட்டு திடீர்னு நல்லா சாப்பிட்றது, 3 வேளை சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அப்பப்போ பண்ணுற மாதிரி தான் வரும். 98%, 97% சும்மா தான் நான் இருப்பேன், தவம்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்த நான் ஆழமாக நான் மற்ற பதிவில் நான் பேச போகிறேன், இந்த பதிவிலையும் நான் சொல்கிறேன். எனவே நான் சொல்லட்டுமா, எல்லா ரிஷிகளும் எல்லா முனிவர்களும் சந்நியாசம் தரித்து சென்றதற்கு பிறகு நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், இங்கே சன்னியாசி இப்படி சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கு. நமக்கு மனசுக்குள்ள என்ன தெரியுமா நினைப்பு? சன்னியாசம் பண்ணி போனதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போதெல்லாம் அவர் வந்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல அப்படியே அந்த குகைக்கு பக்கத்தில் இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி உட்காந்துடணும், மேலே கொண்டை வச்சுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கணும். நம்ம பார்க்கும்போதெல்லாம் அவர் அப்படியே தான் உட்காந்துருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு கிடையாது, கிடையவே கிடையாது. சரி, என்ன சாமி இப்படி சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது எல்லாவற்றையும் இங்கேயே பண்ணிடணும், அதாவது இங்கேயேன்னு சொல்கிறத விட நீங்கள் வளர்ந்து வரும் பொழுது தான் இந்த தியானத்தின் செறிவும், தவத்தின் செறிவும், மந்திரத்தின் செறிவும், குண்டலினியின் செறிவு, பிராணாயாமம், நாடி சுத்தி எல்லாவற்றையும், நீங்கள் செய்கிற விஷயங்கள் எல்லாவற்றையும் அப்படி செறிவாக செய்து 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 ஒரு கட்டத்தில் ஒவ்வொன்றாக அப்படியே விட்டுவிட வேண்டும், விட்டுவிட வேண்டும். எனவே கன்க்ளூஷனாக நான் இப்படி சொல்வதற்கு முன்பாக நான் ஒரு பாயிண்ட்டை நான் மறந்துட்டேன். இளைஞர்களுக்கான ஆன்மீகம் அப்படிங்கிறதுல 98வது பதிவுன்னு நினைக்கிறேன். அதில் நான் மௌனம் அப்படிங்கிற விஷயத்தை நான் பேசியிருக்கேன். அது தொட்டு வருகிற பதிவு தான் இந்த பதிவு. அந்த இடத்துல நான் சொல்லியிருப்பேன், நான் ஒரு பதிவு நான் ஒன்று பேசுவேன், சன்னியாசிகள் சும்மா இருக்கிறாங்க அப்படிங்கிற பதிவை நான் பேசுவேன்னு நான் தொட்டுட்டு வந்தேன். இப்போ நான் இங்கேருந்து நான் அதை தொடறேன், கனெக்ட் பண்ணுறேன். மௌனம் அப்படிங்கிற ஒரு பதிவை நான் பேசியிருக்கேன். அந்த பதிவில் இதை நான் சொல்லியிருப்பேன், சன்னியாசம் தரித்து போனதற்கு பிறகு அந்த மௌன நிலையில் சும்மா இருக்கணும், சும்மா இருக்கணும், மன மௌனம், அப்புறம் நிர்மல மௌனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 மௌனங்கள் சொல்லியிருப்பேன். அந்த 7 மௌனத்தையும் இருக்க வேண்டும், அவ்வளவுதான். வேற ஒன்றும் பண்ண தேவையில்லை சன்னியாச நிலையில். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணிடணும். இங்கே பாருங்க, LKG-லிருந்து படிச்சு 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 PhD வரைக்கும் வந்த விஷயங்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக விட்டு விடுவது தான் சன்னியாசி அப்படிங்கிற அந்த விஷயத்தின் பரிபூர்ணத்துவை. விட்டவே மாட்டேன், பிடிச்சிக்கிட்டு கடைசி வரைக்கும் இருந்து இறந்து போதல் அப்படிங்கிறது வந்துட்டு உலகத்தில் உலகத்தவனாக இருந்து கொண்டு பயம் அப்படிங்கிற விஷயத்தை தொத்திக்கிட்டு இருக்கிற விஷயம். நல்ல கல்வி கற்றுக்கொள்ளுங்கள், எல்லா விஷயத்தையும் நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொண்டு விட்டு ஒரு கட்டத்தில் அங்கிருந்து அப்படியே டிசெண்டிங் ஆர்டரில் ஒன்று ஒன்றா அதை விட்டுக்கிட்டே வரணும். கடைசியில் எனக்கு எதுவுமே வேண்டாம்,
குண்டலினி யோகமோ வாஷி யோகமோ ஒரு கழுதைவன் நான் சும்மா இருத்தல் அப்படிங்கிற அந்த பதிவில் நான் இன்னும் ஆழமான பேச போகிறேன். ஒன்றுமே வேண்டாம், நான் செய்ய போகிறதே கிடையாது, குண்டலினி பண்ண மாட்டேன், ஒன்றுமே நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற நிலை தான் சன்னியாசத்தின் உயர்ந்த நிலை என்பதனால் கன்க்ளூஷனாக நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். இரண்டு வகையான மக்கள் இருக்கிறார்கள் காட்டுக்குள்ளே. ஒன்று போலி சன்னியாசிகள், காவி உடை அணிந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் பிச்சைக்காரர்களா அல்லது திருடர்களா போலி சன்னியாசிகளா என்பதை பார்த்துக்கொள்ள வேண்டும். உண்மையான சன்னியாசிகள் கூட பாருங்க அதே மாதிரி தான் நமக்கு தோணும், ஆனால் அவர்கள் அந்த தோற்றத்தில் இருந்தாலும் கூட அவர்கள் தவம் செய்வதில்லை என்றால் அவர்கள் தான் உண்மையான நிலையில் இருக்கிறார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி.